Hello friends, welcome to Banu's Kitchen. In our channel, beef chukka eppadi seradhenu paakalam. Rombave easy ah seiyalam. Idhukku vandu na 1/2 kilo beef eduthiruken. Adu nalla clean pannittu chinna chinna piece ah cut panni eduthu vechiruken. Medium size la irundhu chinna size ah namma vandu cut pannikalam. Idhu vandu first cooker la maatittu adhula 2 spoon 2 tablespoon alavukku inji poondu seithukkanum. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு கலந்துட்டு இதுல வந்து தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் கிட்ட விட்டா போதும் ரொம்ப தேவை இல்ல தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு 10 ல இருந்து 15 விசில் கிட்ட வைக்கணும் ஏன்னா பீஃப் வந்து வேகிறது கொஞ்சம் கஷ்டம் ஹார்டா இருக்கும் அதனால நம்ம நிறைய விசில் வெச்சோம்னா நல்லா இருக்கும் இதுக்கு நான் 15 விசில் கிட்ட வெச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்திருச்சு இப்ப பாத்தீங்கனா தெரியும் நல்லா வெந்திருச்சு அந்த அரை டம்ளர் தண்ணியிலே நல்லா வெந்திருச்சு அடி எல்லாம் பிடிக்கல கரெக்ட்டா வெந்திருச்சுங்க இப்போ இத நம்ம சுக்கா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் panல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம் ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் காஞ்சதும் இதல்ல ஒரு 4-5 பட்டை துண்டு சின்னதா போட்டுறேன் இதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா அத வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் அது கூடவே கருவேப்பிலையும் இருக்கு அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு லைட்டா வறுத்துட்டு நம்ம வேக வச்சிருக்க கறியை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கனா வேக வச்சிருக்க கறியை வந்து நான் இதல சேர்த்துக்கறேன் இது நல்ல கலரிட்டு 2 நிமிஷம் இருந்தா போதும் க்ளோஸ் பண்ணி நம்ம வெச்சிட்டு எடுத்தோம்னா நல்ல ஃப்ரை ஆயிடும் ரொம்பவே டேஸ்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வைக்கறேன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுக்காவா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் நல்ல மொறுமொறுனும் நல்ல சாஃப்ட்டாவும் இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you thanks for watching